ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக. இதுவரை நடத்தின தேவன் இனியும் உங்களை ஆச்சரியமாய் அதிசயமாய் பாதுகாத்து பராமரிப்பாராக. அவர் உண்மை உள்ளவர். அவர் வாக்கு பண்ணினதில் உண்மை உள்ளவர். அவர் அப்படியே செய்கிற கர்த்தர். இன்று காலை 10 மணிக்கு சபையில் உபவாச ஜபம் நடைபெற இருக்கிறது. இந்த வருஷத்தினுடைய கடைசி காலை உபவாச ஜபம், வெள்ளிக்கிழமை உபவாச ஜபம் என்கிறது நீங்கள் மறந்துவிடக்கூடாது. முடிந்தவர்களெல்லாம் வந்து கலந்து கொள்ளுங்கள். மட்டுமல்ல, இன்று சாயங்காலமும் நாளை சாயங்காலமும் 6 மணிக்கு வருட கடைசி விசேஷித்த கூட்டங்கள் சபையில் நடைபெறும். பாஸ்டர் விக்டர் ராஜாமணி அவர்கள் வந்து கலந்து கொள்வார்கள். இந்த கூட்டங்களை மறவாதபடி தக்க சமயத்தில் வந்து கலந்து கொள்ளுங்கள். கடைசி நாட்களை கர்த்தரோடு கூட செலவழிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இன்றைக்கு ஒரு வேத பகுதியை 2 ராஜாக்கள் 20 அதிகாரத்திலிருந்து வாசிக்கிறேன். இங்கே எசேக்கியா என்கிற ராஜா மிகவும் சுகவீனம் அடைந்து விட்டான். இவன் எப்படிப்பட்டவன் என்று கேட்டால், தேவனுடைய சன்னிதானத்தில் தன்னுடைய தகப்பன் செய்ததைப் போல எல்லாவற்றையும் கர்த்தருக்கு பிரியமானது செய்கிறவனாய் காணப்பட்டவன். ஸோ அவனுக்கு சுகவீனம் ஏற்பட்ட பொழுது அவர் என்ன செய்தான் என்று கேட்டால், சுவர்புறமாய் தன்னுடைய முகத்தை திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணினான். ஆண்டவரே, அவன் சொல்லும் போது எவ்வளவு தைரியமா சொல்றான் பார்த்தீங்களா. நம்ம இப்படி சொல்ல முடியுமா? கர்த்தாவே, உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாயும் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்வேன் என்று நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். ரொம்ப அழுதுட்டான். நான் எவ்வளவு உண்மையா நடந்திருக்கான், ஆண்டவர் உமக்கு முன்பாக நான் உண்மையா நடந்தேன் என்கிற தைரியமாய் சொல்லுகிறான். அப்ப அப்படி சொல்லும் போது அதற்கு முன்னே நடந்த விஷயம் என்ன தெரியுமா? ஆண்டவராகிய கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசி அவன் வீட்டுக்கு அனுப்பி சொன்னார், நீ சாக போகிறாய், உன்னுடைய காரியத்தை ஒழுங்கு பண்ணுன்னு சொல்லிட்டார். இதை சொன்ன உடனே தான் இந்த எசேக்கியா இப்படிப்பட்டதான ஜெபத்தை ஏறெடுத்தான். அப்ப அந்த ஜெபத்தை அவன் ஏறெடுத்த உடனே, அதாவது ஆண்டவரே உமக்கு முன்பாக நான் பிரியமானதை செய்தேன், உண்மையாய் நடந்தேன், மன உத்தமமாய் நடந்தேன், உம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்தேன் என நினைத்தருள் ஆண்டவரின் சொல்லி விண்ணப்பம் பண்ணதோடு மாத்திரமல்ல, கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஆழ ஆரம்பித்தான். கர்த்தர் நம்முடைய கண்களின் கண்ணீரை கண்டு அவர் மனது உருகுகிறவர். தெரியுமா, இதை சொல்லி முடிச்ச உடனே என்ன ஏற்பட்டது என்று கேட்டால், எசேக்கியா அங்கிருந்து ராஜாவின் சன்னிதானத்துல போய் உன்னுடைய காரியத்தை ஒழுங்கு பண்ணும், நீர் மறித்து போயிரு சொல்லிட்டு வெளியே வந்துட்டான். இதற்கிடையில எசேக்கியா ஜெபமும் பண்ணிட்டான். அந்த ஜெபம் பண்ண உடனே கர்த்தர் திரும்ப எசேக்கியாவை பார்த்து சொல்ற, ஏய் நீ திரும்ப போ எசேக்கியாட்ட போயிட்டு அவனுக்கு சொல்லு. என்ன சொல்லு? தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன்னை நான் குணமாக்குவேன். ஓ ஹல்லேலூயா! உங்களுடைய உண்மையை கர்த்தர் காண்பாரானால், கர்த்தருக்கு பிரியமானதை நலமானதை நீங்கள் செய்கிறதை அவர் காண்பாரானால், அதை நீங்கள் கர்த்தருக்கு சொல்லி அவருடைய சந்தானத்தில் அழும்பொழுது, ஏன்னா அப்போ நமக்கு தைரியம் இருக்கிறது, உங்களுக்கு முன்பாக நான் ஒன்றும் தீமையான செய்யலாண்டவரே என்று சொல்லி தைரியம் இருக்கிறது. அழுதான். இவருக்கு மரண உத்தரவை சொல்லிட்டு வெளியே போகும்போது கர்த்தர் வெளியே போன தீர்க்கதரிசி திரும்ப உள்ளாருச்சு, போய் அவங்ககிட்ட சொல்லு. என்ன சொல்லு? திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கிறேன். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். பிரைஸ் காட். இந்த காலவேளையில் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் நம் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். என்னவென்று கேட்டால், நம்முடைய வீட்டு காரியத்தை சரி பண்ண வேண்டும். எதனால் என்று கேட்டால், நம்முடைய மரணம் எப்போ சம்பவிக்கும் தெரியாது. ஆனால் தேவ சன்னிதானத்தில் அந்த வார்த்தையை கேட்டு நம்முடைய உண்மையை அவருக்கு விளங்க செய்யும் பொழுது அவர் திரும்ப சொல்வார். என்ன சொல்வார்? உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், நான் உன்னை குணமாக்குவேன். பிரைஸ் காட். இந்த நாளிலே நீங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலை யார் இருப்பீர்களே, ஆனால் தேவன் உங்களை குணமாக்குவாராக, உங்கள் கண்ணீரை துடைப்பாராக, உங்கள் விண்ணப்பத்தை கேட்பாராக. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரும்போது கர்த்தருக்கு நல்ல ஒரு சாட்சியை கொண்டு வர கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு தந்த இந்த நல்ல வசனங்களுக்காக உமக்கு நன்றி. கர்த்தாவே, இது சொன்னப்பட்ட பிரகாரமாய் எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிறவரே, எங்களுடைய கண்ணீரை காண்கிறவரே, எங்களை குணப்படுத்துகிறவரே, இந்த வார்த்தைகளை கேட்கிற அத்தனை பேருடைய கண்களின் கண்ணீரை காண்பீராக, விண்ணப்பத்தை கேட்பீராக, சுகப்படுத்துவீராக. அதாவது சரீர வியாதி மாத்திரம் இல்லை, அவள் எந்தெந்த ஏரியாவிலே சுகவீனமாய் பலவீனமாய் காணப்படுகிறார்களோ அவையெல்லாம் சுகப்படுத்துவீராக. அப்படி செய்ததற்காய் ஸ்தோத்திரம். எனக்கும் எங்களுக்கும் அதை செய்ததற்காய் ஸ்தோத்திரம். உங்கள் நாமத்தை மேம்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஸோ கர்த்தர் உங்கள் விண்ணப்பத்தை கேட்டிருக்கிறார், உங்கள் கண்ணீரை கண்டிருக்கிறார், குணப்படுத்துவேன் என்று எசேக்கியாவுக்கு சொன்னதை உங்களுக்கும் சொல்லியிருக்கிறார். நாம் அதை ஒருமித்த அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்கிறாங்க. காட் பிளெஸ் யூ அபண்டன்ட்லி டுடே, அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின். ஆமென்.